இசையமைப்பாளர் ஏ ரகுமானோட அம்மா கரீமா பேகம் உடல்நல குறைவால இன்னைக்கு சென்னையில காலம் ஆயிருக்காங்க. 75 வயதான கரீமா சில நாட்களாகவே உடல்நல குறைவால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்த நிலையில இன்னைக்கு அவங்க காலம் ஆயிருக்காங்க. உலகளவுல புகழ் பெற்றிருக்கும் ரகுமானோட வளர்ச்சியில ஒவ்வொரு படியிலும் பெருந்துணையா இருந்தவங்க தான் ரகுமானோட அம்மா கரீமா. இசைக்கலைஞரான அவங்களோட கணவர் கஸ்தூரி சேகர் மறைவுக்கு அப்புறமா அவரோட இசைக்கருவிகளை வாடகைக்கு விட்டுதான் ரகுமான் மற்றும் மகள்களை வளர்த்தெடுத்தாங்க கரீமா. அம்மாவோட வழிகாட்டுதலின் பேரில் தான் ரகுமான் வளர்ந்தாரு. 1995 ராம்கோபால் வர்மா இயக்கத்துல ரங்கிலா படம் ரகுமானுக்கு முதல் நேரடி பாலிவுட் படம். அந்த படத்தோட ஆடியோ லான்ச் பாலிவுட் பிரபலங்கள் முன்னாடி நடந்தது. அப்போ தன்னோட தாயார மேடையேற்றி அழகு பார்த்தாரு ரகுமான். தன்னை விட ஆன்மீகத்துல ரொம்பவே நாட்ட முடியவர். அவரோட முடிவுகள் தெளிவாக இருக்கும். தன்னோட அம்மாவால தான் தான் பிளஸ் ஒன் படிக்கிறது நிறுத்திட்டு இசைத்துறையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லிருக்காரு ரகுமான். ஆஸ்கர் அவார்ட் வழங்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு ஏ ரகுமான் கிட்ட கேட்டபோது, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அதாவது நான் இந்த விருதை வின் பண்ணாலும் இல்லனாலும் என்னோட அம்மாவோட அன்பு மாற போறது இல்ல, அது போது எனக்கு அப்படின்னு ரகுமான் சொன்னாரு. இசை உலகுக்கு ரகுமான பெற்றளித்த ரகுமானோட அம்மாவான கரீமா அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்யலாம்.